இதுக்கு நாங்க ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்து நல்லா கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம். கறியை வேக வைக்கிறதுக்காக 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலரி ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் வச்சுக்கிட்டோம். நாலு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் கறி எந்த அளவுக்கு வெந்துடுச்சுன்ட்டு. இப்போது கறிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 3 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஓரளவுக்கு வெந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பச்சை மண்ணை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க கறியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. குழம்பு கொதிக்கிற கேப்பில் நம்ம தேங்காய், முந்திரி, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம். இப்போது குழம்பு நல்லா கொதிச்செடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்குவோம். எப்பயுமே கடைசியாக கொஞ்சம் புதினாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கிண்டி விடுங்க. அவ்வளோதாங்க, மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.